ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் அமேசான் பிரைமில் வெளிவந்து மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதில் இடம்பெற்ற பல காட்சிகள் தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிராக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த வெப்சீரிஸ்க்கு எதிராக தமிழர்கள் லண்டனில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கலந்துக்கிட்டு தமிழ் சமூகத்துக்கு எதிராக இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறத ஏற்றுக்க முடியாது, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. அதில் அவங்க கையில் வச்சுருந்த பதாகைகளில் முக்கியமாக நாங்கள் வந்து போரால் பாதிக்கப்பட்டவங்க, நாங்கள் வந்து கிரிமினல்ஸ் கிடையாது அப்படிங்கிற பதாகையை முக்கியமாக ஏந்திட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபேமிலி மேன் டூ, அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரன் மாதிரி போன்ற படங்கள் வந்து தமிழர்களை ஒரு வித்தியாசமாக காட்டி உலக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக லண்டனில் தமிழர்கள் நடத்துகிற போராட்டம் உலக மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. அதுலேயும் முக்கியமாக தமிழர்கள் நாங்கள் குற்றம் செய்கிறவங்க கிடையாது, எங்களுக்கு எதிராக தான் மிகப்பெரிய அளவில் குற்றங்களும் சூழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பதாகைகள் அவங்க கையில் ஏந்திட்டு பண்ணது உலக மக்களால் உற்று நோக்கப்படுது. அவங்களோட போராட்டம் இந்த ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிறது அமேசான் பிரைம்லேருந்து நீக்கப்படுற அளவுக்கு வரைக்கும் எங்களோட போராட்டம் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் முற்றிலுமாக அமேசான் வந்து நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான போராட்ட வார்த்தைகளில் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதுலேயும் பெண்களும் மாணவர்களும் அதிக அளவு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது இப்போ உலக மக்களால் உற்று நோக்கப்படுது. இதில் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.